ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம இன்னைக்கு இங்கிலீஷில் த ஃபார்மர்ஸ் ஓல்ட் ஹாஸ் அப்படிங்கிற லெசன் பார்க்க போகிறோம் ஓகே லெசனோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியான ஸ்டோரிப்பா என்ன அப்படின்னா ஒரு ஓல்டு ஃபார்மர் வந்துட்டு ஒரு ஹார்ஸ் வளர்த்துட்ருப்பாரு அந்த ஹார்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப வயசாகிடும் அது குட்டியாக இருக்கும்போது என்ன பண்ணணும்னா ஃபார்மருக்கு வந்துட்டு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ரொம்ப வயசாகவும் அந்த கா க குதிரைனால எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தூக்கி கொண்டு போய் காட்டுக்குள்ளே விடலான்னு சொல்லுவாங்க அப்போ அந்த குதிரை சொல்லும் நான் இந்த ஊரில் அட்டோனியம் பண்ணிகிட்ருக்க சிங்கத்தை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் எல்லாரும் சிரிப்பாங்க ஒன்னாலும் வந்துட்டு சிங்கத்தை பிடிச்சிட்டு வர முடியுமான்னு சொல்லி சொல்லிட்டு சிரிப்பாங்க அப்போது அந்த குதிரை வந்துட்டு அழுதுகிட்டே காட்டுக்குள்ளே போகும் காட்டுக்குள்ளே போன குதிரையை பார்த்த ஒரு நரி எப்பயுமே நரி தந்திரமிக்க தான் இருக்கும் தானேப்பா அந்த நரி கேட்கும் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்னு கேட்கவும் நான் வந்துட்டு இந்த மாதிரி நடந்துருச்சு எங்கள் ஓனர் என்னை துரத்தி விட்டார் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் காட்டுக்குள்ளேயும் சிங்கத்தோடய அநியாயம் ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் சிங்கத்தை ஏமாற்றி இங்கே கூட்டிகிட்டு வரேன் நீ செத்த மாதிரி நடி ஓ காலில் அதை கட்டி விட்டுறேன் நான் ஹக்கு ஒக்கா அப்படின்னு நான் கத்தவும் நீ வேகமாக ஓடு சிங்கத்தால் ஓட முடியாது அப்போது அது சி வயசான சிங்கம்னாலும் செத்து போயிடும் நீயும் ஓனர் நல்ல பேர் எடுத்துடலான்னு சொல்லுவோம் ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த இதுக்கு ஐடியா ஓகே பண்ணி அந்த மாதிரி சிங்கத்தை ஜாக்லும் ஹாஸும் சேர்ந்து பிடிக்கும் இதுதான் இந்த லெசனோட ஸ்டோரி இந்த லெசனுக்கு போகலாம் ஓகே டேக் பேஜ் நம்பர் தேர்ட்டீன் டென்த் லெசன் த ஃபார்மஸ் ஓல்டு ஹாஸ்

The farmer noticed that his horse was becoming more worthless each day, and thought it best to rid of the animal. So one day, the farmer told the horse to leave and to find his own means of support. The horse was astonished and deeply grieved at the farmer's command. Where good and over, old overworked horse go and make a living? என்ன சொல்கிறாங்க அந்த வயசான ஃபா அந்த ஹார்ஸை கூப்பிட்டு அந்த ஃபார்மர் சொன்னாராம் நீ வந்துட்டு இனிமேல் தனியாக வாழ பழகிக்கோ உன்னை உனக்கு வந்து வயசாகிடுச்சு இனிமேல் உன்னால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம் அஸ்ட்ரானிஷ் அப்படின்னா என்ன ஷாக் ஆகுறதுப்பா நீ ஷாக் ஆகி என்ன ஓனர் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு சரி அவரோட இஷ்டத்துக்கே நம்ம இருப்போம்னு சொல்லி தனியாக வாழ பழகிக்குவோன்னு வெளியே போச்சான் the horse begged the farmer to reconsider his decision and to remember all the hard work he had done for him the master replied i shall reconsider it only if you bring home a live tiger தட் யூ ஹாவ் காட் யுவர் செல்ஃப் என்ன சொல்கிறாங்க அவனையும் ஒதிர சொல்லித்தான் எஜமானரே மறுபடியும் ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள் நான் உங்களுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் என்னை இப்படி வெளியே போக சொல்கிறீங்களே எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுடைய முடிவை இன்னொரு தடவை யோசித்து சொல்லுங்கள் அங்கவும் அவர் சொன்னாரான் நான் நல்லா யோசிச்சுட்டேன் நீ மறுபடியும் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா உயிரோட சிங்கத்தை பிடிச்சிட்டு வந்தால் மட்டும்தான் உனையை கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுக்குவேன்னு சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஹேட் எனிபடி எவர் ஹே ஹியர்ட் ஆஃப் சச் எ திங் எ ஹார்ஸ் கேச்சிங் எ டைகர் உடனே எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஹார்ஸ் வந்து டைகர் பிடிக்க போதாம் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்டே இருந்தாங்க வித் அ ஹெவி ஹார்ட் த ஹார்ஸ் வாண்டட் இன் டு த ஃபாரஸ்ட் க்ரோயிங் டயர்ட் ஹீ சேட் டவுன் அண்டர் எ ட்ரீட் டு ரெஸ்ட் ஜஸ்ட் தென் அ கேம் பை சேட் ஹலோ கசின் ஒய் ஆர் யூ அலோன் இன் த ஃபாரஸ்ட் ஒய் ஹேவ் யூ லெஃப்ட் ஃப்ரம் யுவர் ஃபார்ம் ஓகே அப்போது உடனே காட்டுக்குள்ளே போய் அது உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்து ஜாக்கல் கேட்டுச்சா ஏன் ரொம்ப தயர்டாக இருக்க உன்னோடைய வீட்டில் இருந்து ஏன் வந்துட்டேன் இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கிச்சான் அப்போது த அன்ஹாப்பி ஹவுஸ் டோல்டு த ஜாக்கல் த ஸ்டோரி சேட் ஸ்டோரி ஆஃப் கிசவுனி அது அதோட சோகமான கதையை சொல்லிச்சு அந்த மாதிரி எஜமான இப்படி சொல்லிட்டாருன்னு த ஜாக்கல் என்கரேஜ்டு ஹிம் பை சேம் யூ நீட் நாட் ஒரி த ஃபார்மர் ஆஸ்கடு யூ டு பிரிங் பேக் அ லிவிங் டைகர் ரைட் ஏ லிவிங் லயன் உட் இம்ப்ரூவ்ஸ் ஹிம் ஈவன் மோர் டோன்ட் யூ திங்க் நீ என் சிங்கத்தை பிடிச்சிட்டு போன அவ்வளோ அவ்வளோதானே அதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இதுக்கு நீ கவலைப்படாதன்னு சொல்லிச்சான் கே தென் நோ இட் இஸ் ஸோ ஹேப்பன் தட் ரீசெண்ட்லி எ லயன் ஹேட் come to the forest and was killing all the animals to satisfy his immense hunger the animals of the forest were horrified and angry but as the lion in the king of beasts nobody dared to attack him என்ன சொல்லுது நீங்கள் உண்மையாகவே சிங்கத்தோட அட்டுளி ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஆனால் சிங்கம் வந்துட்டு இந்த காட்டோட ராஜாங்கிறனால யாராலேயும் அதை எதிர்த்து சண்டை போடவே முடியல அப்படின்னு சொல்லுது த கிளவர் ஜாக்கல் ஹேட் தாட் ஆஃப் ஃபார் லாங் அபவுட் அ வே டு ட்ராப் த லயன் அண்ட் நவ் ஹி ஷேட் ஹிஸ் பிளான் வித் த ஹாஸ் உடனே ஜாக்கல் சொல்லுது நீ நானும் ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது லை டவுன் ஆன் த கிரவுண்ட் கசின் அண்டு பிரிட்டன் தட் யூ ஆர் டை டெட் செட் அ ஜக்கிள் நீங்கள் படுத்து நீ செத்த மாதிரி நடின்னு சொல்லுது ஜாக்கல் வென் ஐ ஷவுட் ஹக்குக்கா ஜம்ப் அப் அண்ட் ரன் வித் யுவர் ஸ்ட்ரென்த் பேக் டு யுவர் மாஸ்டர்ஸ் ஸ்டேபிள் நான் ஹக்குக்கான்னு கட்டும் போது என்ன செய்யணும் நீ உன்னோடைய ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லாக யூஸ் பண்ணி உன்னோடைய மாஸ்டரோட வீட்டுக்கு ஓடு அப்படின்னு சொல்லுது இந்த ஜாக்கல் லெஃப் த ஓல்டு ஹார்ஸ் லையிங் இன் த மிடில் ஆஃப் த பாத் அண்ட் வென் டு மீட் த லயன் அதை படுக்க வச்சுட்டு இது என்ன செய்யுது ஜாக்கல் போய் லயனை மீட் பண்ணுது ஹி இஸ் ஆல்டட் த ஃபிரோசியஸ் பீஸ்ட் அண்ட் இஸ் கிளைம் காட் சேவ் த கிங் ஹவு இஸ் த ஹெல்த் ஆஃப் யுவர் மெஜஸ்டி அப்படின்னு என்ன சொல்கிறது அப்படின்னா அரசர் வாழ்க அரசரின் புகழ் ஓங்குக அப்படின்னு போய் ஐஸ் வைக்கிது லைனுக்கு போய் ஜாக்கல் ஐஸ் வைக்குது த பேஜ் நம்பர் ஃபோர்டீன் த லயன் வாஸ் ஃபிளாட்டட் பை த ஜக்கல் க்ரீட்டிங் அண்ட் எ டிசைடர் நாட் டு ஹார்ம் ஹிம் தென் த ஜக்கல் செட் யுவர் ஹைனாஸ் த தர் இஸ் அ டெட் ஹவுஸ் லைங் the pathway nearby he ஹீ make மேக் அ ஃபைன் stop ஃபார் த கிங் wouldn't யூ ஃபாலோ மீ ப்ளீஸ் எனக்கு லைன் வந்துட்டு ஒன்று என்ன செய்யுது நம்மளை புகழ்கிறோம் அந்த ஜாக்கில் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடிக்காமல் சந்தோஷத்தில் குதிச்சுட்ருக்கும் போது ஹையனஸ் மகாராஜா உங்களுக்காக ஒரு ஹார்ஸ் வந்துட்டு அந்த வழியில் செத்து கிடக்க என் கூடையே வந்தீங்கன்னா நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு இன்றைக்கி மதிய உணவாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லுது த ஜாக்கல் லெட் த லயன் டு த ஸ்பாட் வேட் ஓல்டு ஹார்ஸ் வாஸ் லையிங் டெட் த ஜாக்கல் டேன் டு த லயன் அண்ட் சஜஸ்டட் உடன் இட் பி அ நைஸ் ஐடியா டு கேரி த ஹார்ஸ் பை இட்ஸ் ஸ்டைல் பை த டு இயர் டன் என்ன சொல்கிறது இங்கே வச்சு சாப்பிடாதீங்க நான் இதோட கா வாள வாழை உங்கள் காலில் கட்டிடுறேன் நீங்கள் இது உங்களுடைய கூண்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்கன்னு லைனை சொல்லுது ஹவ் இட்ஸ் தட் பாசிபிள் ஆஸ்க் த லைன் இது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்னு கேட்கும் இன் நாட் அட் ஆல் டிஃபிகல்ட் சார் எக்ஸ்பிளைன் த ஜாக்கல் இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நான் உங்களை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஜாக்கல் சொல்லுது ஐ ஐ ஷால் டை டு டெல் ஆஃப் த ஹார்ஸ் டூஸ் யுவர் ஹர் ஸ்ட்ராங் ஹேண்ட் லெக்ஸ் உங்களோட பின்னங்காலோட நான் இதோட வாழை கட்டிடுறேன்னு சொல்லுது அண்ட் தென் யூ கேன் ஈஸிலி ட்ராக் ஹிம் டு எவர் ராயல் ரெசிடென்ஸ் உங்களுடைய ரெசிடென்ஸ்க்கு ஈஸியாக நீங்கள் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது த லைன் லை த ஐடியா அண்ட் ஸோ த ஜாக்கல் டைட் டு த லெக் ஆஃப் த லைன் டு த ஹார்ஸ் ஸ்டைல் உடனேயும் அந்த ஐடியா படி லைனோட கா பின்னங்காலால் குதிரையோட வாழை கட்டி வச்சுருது அந்த பிக்சரில் இருக்க மாதிரி த இந்த ஜாக்கல் ஷவுட்டர் ஹக்குக்கா அன்னி ஜாக்கல் என்ன சொல்லியிருக்க ஹக்குக்கான்னு சொல்லுவோம் அந்த லைன் எந்திரிச்சு லைனை பிடிச்சிட்டு யார் ஓடணப்பா ஹார்ஸ் ஓடணும்னு சொல்லியிருக்கல உடனே ஹக்குக்கான்னு கற்றுது ஆ சூனஸ் த ஹார்ஸ் ஹியர் த க்ரை

அது யாரோடைய உதவியுமே இல்லாமல் சிங்கத்தை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கு த லயன் வாஸ் கேஜ் அண்ட் சோல் டு த கிங் ஃபார் அ ஹை ப்ரைஸ் அந்த லயனை க ஒரு கூண்டில் பிடிச்சி அங்கே இருக்க அரசர்கிட்ட ஒரு பெரிய ப்ரைஸுக்கு அந்த ஃபார்மர் விற்றுறாரு த ஃபார்மர் வாஸ் கன்வைஸ்டு தட் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல் ஹார்ஸ் வாஸ் ஸ்டில் கேப்பபிள் ஃபார் டூயிங் ஹார்ட் ஒர்க் உடனே என்ன நினச்சிக்கிறாரு இனிமேலும் இந்த குதிரையால் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சந்தோஷப்படுறாரு ஃப்ரம் தட் டைம் ஆன் த ஹார்ஸ் லிவ்டு ஹாப்பிலி வித் ஹிஸ் மாஸ்டர் உடனே அது அவங்களுடைய மாஸ்டரோடைய மறுபடியும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருச்சு அண்ட் இந்த ஃபாரஸ்ட் த ஜாக்கல் அண்ட் ஆல் அதர் அனிமல்ஸ் பிரீத்தட் எ சைன் ஆஃப் ரிலீஃப் பிகாஸ் த வி விக் குட் லயன் குட் நோ லாங்கர் ஹார்ம் தேம் இப்போது அங்கே ஃபாரஸ்ட்ல இருக்க ஜாக்களும் மற்ற அனிமல்ஸும் சந்தோஷமாக இருக்குது ஏன் லைனோட தொல்லை இனிமேல இல்லைன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கு ஓகே தேங்க்யூ